ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் டைஸ். என்னடா குப்பையாக போட்டு வச்சுருக்கேனே அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம கனடா போகிறதுக்காக பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் எப்படி எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து கிட்டாரை கனடாக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு டவுட் இருக்குது. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் கால் பண்ணி கேட்கும் போது எல்லாருமே எடுத்துகிட்டு போகலாம், பட் ஏதர் கேபினோட லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு போகலாம், அப்படி இல்லைனா கிட்டார் பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லேப்டாப் பேக்கையும் வந்து பேக் பண்ண போகிறேன், கிட்டாரையும் பேக் பண்ண போகிறேன். லாஸ்ட் மினிட்ல வந்து எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன திங்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். நீங்கள் மசாலா பேக் பண்ணும்போது எப்போவுமே டபுள் பேக் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் போகும்போது கீழே கொட்டாமல் இருக்கும் பேக்கில். ஃபர்ஸ்ட் வந்து ஜிப்லாக் பேக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஜிப்லாக் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் பேக் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத இந்த மாதிரி எழுதி ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் எடுத்து யாராச்சும் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கஸ்டம்ஸில் அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் கம்மி கம்மியாக தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வீசாலாம் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால வந்து நிறைய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வெயிட் அதிகமாக ஆகிறதுனால மசாலாலாம் கம்மி கம்மியாக தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா கூட யாராச்சும் பேக் பண்ணி கொரியர் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மசாலாஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா புளி, அப்புறம் இலை மாதிரி புதினா இலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து இதில் இருக்குது. புதினா வந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த புதினா வந்து நம்ம வந்து புலாவ்லாம் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம், பட் துவையெல்லாம் அரைக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வெதர் நமக்கு செட் ஆகணும். அண்ட் அங்கே வந்து நம்ம ஷேரிங்கில் தான் இருப்போம், கிச்சன்லாம் வந்து நமக்கு எப்படி செட் ஆகுன்றது தெரியலை, சமைக்க முடியுமான்றதும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து கம்மியாக கேரி பண்ணுறதே நல்லது. வேணும்னா நம்ம வந்து அங்கேயே வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்து நம்ம வந்து டைரக்ட் கொரியர் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெசல்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய வெதர் வந்து நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறதுனால வந்து நான் வந்து நாட்டு மருந்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் சுக்கு மஞ்சள் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இதுதான் வந்து மோஸ்ட்டாக எல்லா குழம்புக்குமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் அரைக்கக்கூடிய பொருள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 கிலோ போல் வரும். இது வந்து ஒரு 6 மந்த் போல் எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். இந்த பெட்டியில் தான் வந்து நம்ம வந்து பாத்திரம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லேயர் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஜீன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்தாக வந்து ஒரு லேயர் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா ஒரு குக்கரில் வந்து நம்ம எடுத்திருக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சுருக்கேன். குக்கர் நீங்கள் எப்போவுமே வைக்கும் போது அதோடைய ஹேண்டில் இங்கெல்லாம் ஹேண்டில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் கழட்டிட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சு அடுக்கிறதுக்கு. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸ் தான். இதுக்குள்ளேயும் வந்து நான் வந்து கொஞ்சம் காய வச்ச ஆம்லா, அப்புறம் வந்து சுண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த மசாலா பெட்டிக்குள்ளே. இந்த மசாலா பாக்ஸையும் வந்து நான் வந்து இங்கே வச்சிடுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து வைக்கிறேன். இதையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து கவர் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அரைச்ச மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டப்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டரு. இது வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃப்ளாஸ்கை வந்து இதுக்கு மேலே இருக்க பாக்ஸு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்தி, ஃபோர்க்கு அந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
ஷார்ப்பான ஐட்டம்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சோம்னா வந்து துணியில கிழிஞ்சிரும், இல்ல மசாலாலலாம் வந்து பட்டுடுச்சுன்னா மசாலாவும் கிழிஞ்சு கொட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த கிரேட்டருக்குள்ள நான் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்ல ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஃப்ளாஸ்க்குள்ள போகாத சிஸ்ஸரு, அப்புறம் பீலரு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சைடில் இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி தாங் நீங்கள் எடுக்கும் போது கயிறு போட்டு நல்லா கட்டிடுங்க, இல்லைனா வந்து விரிஞ்சிடும், நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும். குக்கர் மூடி பிளேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்க என்னோட ஃப்ரெண்டுக்காக வந்து இந்தியன் அவுட்ஃபிட் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், அதையும் நான் வந்து இதுக்குள்ளே வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரு, இதில் இருக்க பிளேட்ஸ்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் குக்கரோட ஹேண்டில் அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து மிக்ஸி எடுத்துகிட்டு போகாததுனால இடிக்கிற உரலும் அந்த கல்லும் எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டேன், ஏன்னா அப்போ தான் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இடம் நிறையா அடைக்காமலும் இருக்கும். மசாலாலாம் நான் அப்படியே இது மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்லலாம் இருக்க இந்த கவரு இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. குக்கரோட பாக்ஸு இந்த மாதிரி கவரு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸ்லலாம் குட்டி குட்டி திங்ஸை வந்து நான் போட்டு வச்சிடுறேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணுறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஏன்னா நம்மக்கிட்ட மிக்ஸிலாம் இருக்காது இல்லைங்களா, அதனால சாப்பர் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சட்னி மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை வந்து நான் பபுள் ராப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். சைட்லலாம் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு ஃபுல்லாக டைட்டாக பேக் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நம்ம பெட்டியை தூக்கி போடும்போது சைடில் இருக்க பாத்திரம்லாம் அடி வாங்காமல் இருக்கும். ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து நான் இந்த ஜிப்பில் வைக்கிறேன், அப்போ தான் வந்து நம்மளோட திங்ஸ்லாம் எதுவும் அடி வாங்காமல் இருக்கும். சாரீ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வேக்யூம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு லேயராக போட்டுடலாம், ஃபைனல் லேயராக. இதில் மொத்தம் 7-8 ட்ரெஸ் இருக்குது, வேக்யூம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியுது. ஃபஸ்ட்டு பெட்டி ஃபுல்லாக அடுக்கி முடிச்சிட்டோம், இப்போ வந்து லாக் போட்டு இதை வந்து மூடிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக எப்போவுமே வந்து நீங்கள் பாத்திரம் அடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து துணி போட்டுக்கணும். நான் வந்து என்னோடய வெஸ்டர்ன் வேர்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். எப்போவுமே ட்ரெஸ்ஸு நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி வேக்யூம் பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் பிடிக்காமையும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக அடுக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் அடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து துணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ பாத்திரம்லாம் அடுக்கிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் பர்சனல் ஹைஜீன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் இப்படி சைடில் வச்சிடுறேன். இதை ஏன் நான் இந்த மாதிரி பேக்காக வச்சுருக்கேன்னா அங்கே போய் ரூமில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பேக்கோடவே இதை வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்டியெல்லாம் வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி பேக் பண்ணதுனால பிரித்து காட்டல, நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிரித்து தனியாக வீடியோவில் போடுறேன். ஆப்ரான்ல இந்த மாதிரி எல்லா கரண்டியும் வச்சு இந்த மாதிரி சுருட்டி வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு அண்ட் அதுக்கப்புறம் இது மாவு சலிக்கிறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன், இதையும் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு, இது வந்து கிஃப்டாக வந்ததுனால இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த பபுள் ரேப்பில் போட்டு நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு மேலே வந்து ஒரு துணியை போட்டு நல்லா சுற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா துணியில் சுற்றிட்டு பாத்திரத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு மேலேயும் வந்து நான் ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடுறேன், அப்போ தான் வந்து சேஃபாக வரணும் அப்படின்றதுக்காக.
ஃப்ளாஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் போர்டு, கட்டிங் போர்டு. இதுலேயும் வந்து நான் இந்த மாதிரி கவரை எடுத்துகிட்டே வைக்கிறேன். சின்ன கவர் தானே, சின்ன பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போவீங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது வந்து அந்த கவரே வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு வெயிட் வந்துடும். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ கவர் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் கவரில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும்ல அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் கவரில் போட்டு பேக் பண்ணிட்டேன். என்னோடய பேங்கிள், நெக்லஸ் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி துணி சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல், ஊசி அந்த மாதிரி தைக்கிற ஐட்டம் வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. இது வந்து நான் கனடா எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். பட் இப்படியே இதை எடுத்துகிட்டு போனால் இதுக்கே வந்து ஒரு சூட்கேஸ் தேவைப்படும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு வேக்யூம் பேக்கில் போட்டு வேக்யூம் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். வேக்யூம் பேக் வந்து இப்போ எல்லா ஆன்லைன் சைட்லேயுமே வந்து கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பாருங்க இதை கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளோ சின்னதாக்கிட்டோம் பாருங்க. இப்போ இந்த லிட்டை எடுத்து விட்டால் வந்து மொத்த காத்துமே போயிடும், திரும்ப பழைய மாதிரி ஆயிடும். மெடிசன்லாம் பேக் பண்ணும் போது நீங்கள் கரெக்டான ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பில்லு ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இது ரெண்டுத்தையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி மடித்து ப்ரிஸ்கிரிப்ஷனையும் பில்லையும் வந்து நான் வந்து மெடிசன் கூடவே வைக்கிறேன். ஒரு ஜிப்லாக் கவரில் எல்லா மெடிசனும் வச்சுருக்கேன் அண்ட் அது கூடவே வந்து அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் பில்லு இது ரெண்டுத்தையுமே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து மெடிசன் எப்போவுமே செக்இன்ல தான் வைக்கணும். நீங்கள் அப்போ போட்டுக்கிறதுக்கான மெடிசன் ஏதாச்சும் ஒரு வேலைக்கான மெடிசன் மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். மற்ற மெடிசன் எல்லாமே வந்து நீங்கள் செக்இன்ல தான் வைக்கணும்.